நீங்க வந்து ஒரு கள்ள பார்வையில நீங்க அவனை பார்க்க கூடாது. இந்த சிகரெட் எப்படி வந்துங்கறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். காலேஜ்ல சதீஷ் சரத் ரெண்டு பொறுக்கி பசங்க, சரியான பொறுக்கிமா, சரியான பொறுக்கி. அந்த பையன் கூட நீ சேராத, கடையில போய் நீ அதை சிகரெட்டை வாங்கிட்டு வா, இதை சிகரெட் வாங்கிட்டு வான்னு எங்களை டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தோம். நாங்க போய் வாங்க போகும்போது நீ குடினா, ஆனா நாங்கிட்ட குடிக்கலையே, பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டோம். அதனாலதான் நீங்க துவைக்கும் போது பாத்துருக்கீங்க, இதை நான் கள்ளத்தனம் பண்ணிருந்தேன்னா அந்த சிகரெட்டை வெளியே போட்டு வந்திருப்பேன். ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துல ஒரு நீதி சொல்லுவாங்க ரமேஷ், ஆமாவத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம். நான் எது பண்ணாலும் எங்க அம்மாவுக்கு குத்தமா தான் தெரியுது. வர வர யாம இப்படி நீ நம்பவே மாட்டேங்க. தாய் சொல் கேட்காதவங்களும் தலைகீழ தொங்கிச்சான். இந்த நல்ல ஒன்று வராம ஒன்னொன்னா கேளு, கீழ் படிச்சு நட. இங்க யாருகிட்ட குடிக்காத, இல்ல இங்க யாரோட பயிர்கள் கூட சேராத, எமோரிக்கு பசங்க கூட சேர்ந்து பொறுக்கி ஆயிராத. எம்மா ஒவ்வொரு நாள் உனக்காண்டி அம்மா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். சவுக்காரப்பட்டைக்கு போய் மீனை வாங்கி சாப்பிடுவோம். போறேன் என்ன சூப்பர் சூப்பரா இருக்குடா, வீட்டுக்கு போறதுக்குள்ள போத தெரிஞ்சிருமா, என் ஆத்தா என் உசுர எடுப்பாளா. அதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு அடிச்சு மிரட்டி விடுடா, மிரட்டி விட்டுருவோமா. சரி வாடா. அப்படி என்னடா ரெண்டு பேரும் எவ்வளவு பேசுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஓயாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு. மனப்பிராந்திடா மச்சான், மனப்பிராந்தி. வாடா மச்சான். ரமேஷ் என் போன் எங்கனே தெரியல, எங்கயும் வச்சுட்டு மத்துக்க போன் அடி. என் போனுக்கு என்ன போன் அடிக்கண்டா என்னத்த செய்ய சொல்லு சொல்லு. நீங்க செஞ்ச பாவத்தினால கீழே விழுந்தது, ஆனா அவர் வந்து எந்த தப்புமே செய்யாம பாவமா போச்சு. ரோட்ல கண்ணு மூணு தெரியாம கல்ல போட்டு போயிருக்கோம், கல்லு தடிக்கு விழுந்தாச்சு, கல்லு மணி இருந்து பாவமோ. அவட கடவுளே என்னமாடா மச்சா, சொல்றத கேளு முத. சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல. நானும் உங்களை பாத்துட்டா இருக்கு, என்னைய பாத்துட்டே இருக்காதம்மா. நானும் தான் ஒரு வருஷமா உன் பின்னாடி அலைஞ்சேன், ஆனந்தி கிட்ட ஆனந்தமா இருக்கலாம்னு, முடியாம போச்சு. சொல்லு சொல்லு. சரி சொல்லுமா சொல்லு. ஏய் கிளாஸ் பண்ணாத, நம்ம ஆளு பேசதா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. வரதா பிடிக்கிறது ரொம்ப தப்பு, சிகரெட் பிடிக்கிறது தப்பு. பைபிள்ல எங்க இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். நான் வந்து இப்போ நீ ரசிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆகுது? 5 வருஷம். 5 வருஷம் நான் பரம்பரை கிறிஸ்டியனாக்கும்
நான் எத்தனை தடவை வழிபடிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு இடத்துலயும் ஆண்டவர் வந்து சிகரெட் குடிக்க கூடாதுன்னு எழுதவே இல்ல. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்னி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான்னா என்ன அர்த்தம்? உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு அந்த உணர்வு, நம்ம அந்த பாவத்தை செய்யணும் செய்யணும் ஒரு உணர்வு, அதுதான் கிண்டி விடுறது. பாவத்துல விளை செய்யறதுதான் கிண்டி விடுறது. ஆனா அதுல இருந்து அக்னி இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க எங்க அக்னியை வச்சுக்கிட்டு இருக்கோம் வாயில, நாங்க வெறும் சிகரெட் வேற வச்சிருக்கோம். சொல்லிடா வச்சு, நீங்க சும்மாவா சிகரெட் வாயில வச்சிருக்கீங்க? சிகரெட் பத்தச்சு தானே வச்சிருக்கீங்க? வாழ்க்கையிலேராதபடி நீ இப்ப கிளம்பி பெயரு இல்ல அப்படின்னா நீ என்கிட்ட 10 அடிய வாங்கிட்டு போவோம் முன்னுட்டி உசுறு பிழைச்சோன்ட்டு பெயரு. நான் உங்களுக்காண்டி நல்லா பிரேயர் பண்ணுறது. பிரேயருக்காக நீ பிரேயர் எல்லாம் பண்ண வேண்டாம். என் நண்பன் லவ்வுக்கு ஓகே சொல்லு, போமா போ, கிளம்புமா கிளம்பு. பாசமா சொல்லு போவானு. ஆண்டவர் இன்னொரு தடவை உங்க ஆள் பைபிள தூக்கிட்டு வந்து பாத்துக்கா. சோத்ரப்பா, இசப்பா, துதிக்கிற ராஜா, என் மகனே ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா உங்க கிருபை உள்ள கரம் மகனை தொடட்டப்பா. சோத்ரப்பா உங்க கிருபை உள்ள கரம் அவன் மேல இறங்குவதாக ராஜா. அப்பா குட்டி பழக்கத்துக்கும் அப்பா கஞ்சா போதைக்கு அடிமையா இருக்கிற அவனை நீங்க தொடுங்க ராஜா. அப்பா உங்க கிருபை உள்ள கரம் இறங்கட்டப்பா, இறங்கட்டப்பா. கொடுத்த ஒரு குழந்தையும் நல்ல பிள்ளையா இருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்ப அவனுக்கு எந்த ஆபத்து எந்த தீங்கு வராம உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க ராஜா. உங்க கிருபை உள்ள கர மக மேல இறங்குவதாக ராஜா. இப்ப கூட எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது ராஜா, நான் உங்களுக்கு தெரியும் ராஜா. அப்பா ஒரு நிமிஷம் மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க ராஜா. அப்பா உங்க கிருபை உள்ள கர அவனோட இருப்பதாக ராஜா. ஏ சித்து பாதம் கெஞ்சி கேக்குறேன் ஜீவுள்ள நல்ல பிதாவே. இன்னைக்கு ரெண்டு அந்த மாப்பிளைய குட்டிக்க வச்சு இன்னைக்கு நல்லா அவங்கள போதையில இறக்குவோம் சரியா? அவங்க பாரு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூதன் வாரா. ஆனந்தியையும் அனுப்பிடுச்சு, இன்னும் யாரும் அனுப்ப? ஆனந்தியும் அனுப்ப முடியாது, யாரும் அனுப்ப முடியாது. எத்தனை வரை நீ அனுப்பினாலும் நாங்க விட மாட்டோம். இன்னைக்கு அவங்கள நல்லா குட்டிக்க வச்சு பாரு என்னென்னலாம் பண்றோம் பாரு. நரகத்துல இன்னைக்கு தள்ளாம விட மாட்டோம் பாரு. மண்டையில யாருமா எதாச்சும்
எனக்கு அடிச்சு போத லேசா இறங்குற மாதிரி இருக்குதா மச்சான். ஆனா கையில காசு இல்ல, ஒரு ரூபாய் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. உன் கையில உள்ள மோதிரம் கொஞ்சம் பல 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 வென்ற என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. என் அப்பா என் முதுவ உறிஞ்சிருவாரு, சும்மா இருடா. பரவாயில்லடா மச்சான், ஓ என்னை பெற்றெடுத்த தாய் தந்த மோதிரம். வா போலாம், வா போலாம், வா போலாம் மச்சான், தண்ணி அடிப்போம், அடகு வைக்கிறோம், தண்ணி அடிக்கிறோம். ஆமா, எப்படி போட்டுட்ட? எத்தனை கிராண்டா தேவை? ஒரு 3 கிராம் இருக்கும். நீ என்ன நினைக்க? பாஸ்டர் ஆர் குட் ஆஃப்டர்நூன் பாஸ்டர் பிள்ளை தானே? ஆமா 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 பாஸ்டர். இப்படி குடிச்சு வாழ்க்கை நாசமாகிட்டே இருக்கீங்க. சேச்சே, குடிக்கவே இல்லை. வெறி ஒரே ஒரு பெக்குதான் பாஸ்டர் அடிச்சோம், வேற ஒண்ணுமே அடிக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு. நீங்க இப்படி குடிச்சு குடிச்சு வாழ்க்கை நாசம் பண்ணீங்க, நீங்க நரகத்துல நினைச்சுக்கிடுங்க. 23 அதிகாரம் 29 வசனம் சொல்லுது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாரு சண்டை போடுறாங்களோ அதிகிடுதுன்னு நீங்க சொல்லு, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே அப்படின்னு வசனம் சொல்லுது. மிக்ஸே பண்ண மாட்டோம், அது கலப்புள்ள சாராயம் போட்டு ராபாவே அடிச்சிருவோம். ஆண்டவர் வந்து உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை ஆண்டவர் வந்து என்ன உங்களுக்கு அனுப்பிட்டாரு. இது என் அம்மா இருந்தாலும் சொல்லிட்டா கடைசி இன்னொரு வசனத்தை கேளுங்க. தங்களை தரித்திருந்து இருட்டி போகும் மூலம் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அது அதிகாலையில குடிக்கிறவர்களுக்கு திருத்தணும். நாங்க வெறும் மத்தியானம் தான் குடிப்போம். அடிக்கல நம்ம போய் அடகு வச்சிட்டு அடகு வைக்கிறோம். இன்னைக்கு நைட் எல்லாம் நம்ம ஜாலியத்தை அடிக்கும். ரொம்ப சரக்கடிச்சிட்டோம் மச்சான். போதையும் தெரிய மாட்டேங்குதா, என்ன நீ வீட்டுக்கு போய் சேர போறோமோ தெரியலடா மச்சான். கண்ணெல்லாம் இருட்ட மாதிரி இருக்குடா. ஆமாடா, வண்டியை நீ ஓட்டிடுற மச்சான். சரியா மத்த என்ன மத்த எலுமட்ட உள்ட்டா போடுற மச்சான். உள்ட்டாய போட்டுட்டு? ஆமா உள்ட்டா போட்டுட்டேன் மத்த. வண்டி நீ ஓட்டுறடா, எனக்கு பயமா இருக்குடா. ஐயோ நானா நானா, சரி ஓட்டுறோம் வண்டிய, பறக்குறோம். சாவியத்தாளா இந்தாளா மச்சான், யாரா பின்னால? அதிக மது அருந்தி
இருசக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்யும் போது விபத்தில் சிக்கி கொடூரமான முறையில் மரணம் அடைந்தார்கள். ஆறுதல் கிடைக்கும்க்கா, சர்ச்சுக்கு வாங்க, ஆறுதல் கிடைக்கும். நீங்க மட்டுமா சொன்னீங்க, பாஸ்டர் நேத்து கண்டு சொல்லிருக்காங்கக்கா. நேத்து வர வந்து லாஸ்ட் வாணிங்ட்டு ஆண்டவர் பேசினதுனால தானே அவங்க அந்த பாஸ்டர் போய் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்படியாம பாஸ்டர் ரொம்ப அலட்சியம் பண்ணி ரொம்ப ஏகத்தாளமா பேசியிருக்காங்கக்கா. குடும்ப ஜபத்துக்கு இல்ல இருந்தா இருக்க மாட்டேன்டா ஒன்று சொல்லு கேட்காம இப்படி குடிச்சு அழிச்சு அவன் வாழ்க்கை செய்வேன். ஐயோ, ஐயோ சாத்தா, ஐயோ.